Hello viewers, welcome to Superbrand. If the function f is defined by சொல்லி நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க, இங்க வந்து கொஞ்சம் values வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. இப்போ நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த function வந்து ஒரு number line-ஐ நம்ம வந்து எழுதிக்கலாம். அப்பதான் ஈஸியா வந்து நம்ம இந்த sum போட முடியும். So first வந்து ஒரு number line-ஐ வந்து நான் draw பண்ணிக்கிறேன். நீங்க pencil-ல போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லோல இருந்து எடுத்துக்கலாம். -3 -1 இருக்கா, ஸோ இங்க வந்து நம்ம வந்து -3-ஐ மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்க -1 இருக்கா, ஸோ இங்க வந்து நான் -1 மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் -1-ல இருந்து 1 இருக்கு, ஸோ இங்க வந்து நான் 1 மார்க் பண்ணிக்கிறேன். இங்க மேலே வந்து கிரேட்டர் தேன் 1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்கன்னா -3 <x> -1 கொடுத்துருக்காங்க. -3-ஐ விட பெருசா இருக்கணும், -1-ஐ விட சின்னதா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வர வேல்யூஸ் எல்லாமே அதோடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா x-1-ஆ இருக்கும். ஸோ -3-ல இருந்து -1 இதுதானே. ஸோ இதுக்குள்ள இருக்கிறோடைய ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா x-1. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இங்க எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -1 <x> <x> -1 இருக்கு, +1 இருக்கு, அதுக்கு நடுவில் இருக்கிற வேல்யூஸும் இருக்கு. அதுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென் 1 கொடுத்துருக்காங்க. இப்போ 1-ஐ விட பெருசு அப்படின்னு அர்த்தம், அப்போ போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x+2 கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல x+2 எழுதிக்கோங்க. இங்கே வந்து 1-க்கு மேலே இருக்கிறது எல்லா வேல்யூஸும் வரும். ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, f(3) கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு f(x) என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த 3 கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 3-ல தான் ஏதாவது ஒன்று வந்து f(x)-ஆ இருக்கும். அது இந்த வேல்யூஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f(x) என்ன வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம். 3 வந்து நமக்கு எந்த லிமிட்டில் வரும்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் இப்போ இந்த நம்பர் லைனே நம்ம போட்டிருக்கோம். 3 வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-க்கு மேலே தானே நமக்கு 3-எல்லாம் வரும். 1, 2, 3 அப்போ வந்து 3 வந்து இந்த இடத்துல தான் வரும். அப்போ அதோடைய ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா x+2 இருக்கா. ஸோ இந்த இடத்துல நம்ம x+2 போட்டுக்கலாம். இப்போ x-க்கு நம்ம 3 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ f(3) x இருக்கிறதுல 3 போடுவோம், +2, அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு 5 அப்படின்னு கிடைச்சிரும். அப்போ f(3) வந்து 5-னு கிடைச்சிருச்சு. ஓகே, இப்போ செகண்ட் சப் டிவிஷன் பார்க்கலாம். f(0) கேட்டிருக்காங்க. ஸோ f(0)-னா 0 எங்கே வருது அப்படின்னு பார்க்கணும். 0 வந்து கண்டிப்பாக -1-க்கும் 1-க்கும் நடுவில் தான் நமக்கு 0 வரும். ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ f(x) பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 தான். ஓகேவா, அப்போ நம்ம வந்து x வர இடத்துல 0 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 2 தான் கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஏன்னா x வந்து இந்த சைடு கொடுக்கவே இல்லை, அப்போ 2 அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். ஓகே, தேர்ட் சப் டிவிஷன் பாருங்கள். f(-1.5) கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், f(x) கண்டுபிடிக்கணும் இல்லையா. எதில் வருதுன்னு பார்க்க போகிறோம். -1.5 -ல கொடுத்துருக்காங்க. ஸோ -1-ஆ, அப்போ -2, இது -1.5 -2 எல்லாமே வந்து இந்த பக்கம் தான் வரும். x-1 தான் இதோடைய ஃபங்க்ஷன், அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ f(x) வந்து என்ன கிடைக்கும் நமக்கு, x-1. இப்போ x வர இடத்துல -1.5-ஐ சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல -1.5 வரும். இங்கேயும் x இருக்கிற இடத்துல -1.5 போட்டுப்போம். அப்புறம் -1 வந்துடும். இப்போ இது ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால சேம் சிம்பிள் இருந்தால் அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த சிம்பிள் நம்ம அப்படியே போடணும். அப்போ 1.5-ஐயும் 1-ஐயும் ஆட் பண்ணணும். 1.5-ஐயும் 1-ஐயும் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கலாம். ஆட் பண்ணால் 5+0 = 5 கிடைக்கும். டாட் அப்படியே வச்சுக்கலாம். 1+1 வந்து 2 கிடைச்சிடும். ஸோ 2.5 போட்டுக்கணும். பட் சிம்பிள் வந்து மைனஸ் கொடுத்ததுனால -2.5 வந்துடும். இப்போ ஃபோர்த் சப் டிவிஷன் பார்க்கலாம். f(2) + f(-2) கேட்டிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் f(2) கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறமா f(-2) கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ f(2)-னு சொல்லும்போது இதுக்கு முதல்ல f(x) என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு 2 எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-க்கு மேலே தானே நமக்கு வந்து 2 வரும். ஸோ அதோடைய ஃபங்க்ஷன் வந்து x+2-ஆக இருக்குது. ஸோ இங்கே x+2 போட்டுக்கலாம். இப்போ x வர இடத்துல 2-ஐ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துல 2+2-னு வந்துடும் நமக்கு. ஓகே, ஸோ x வர இடத்துல 2 போடுறோம். அப்போ இங்கே 2+2-னு வந்துடும். அப்போ எவ்வளோ கிடைக்கும் நமக்கு, 4-னு கிடைக்கும். ஸோ f(2) வந்து நமக்கு 4-னு கிடச்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி -2 பார்க்கணும். ஸோ -2 அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நமக்கு வரும். -1, -2 இந்த சைடு வந்துடும். அப்போ நமக்கு ஃபங்க்ஷன் வந்து x-1. இப்போ இங்கே வந்து நமக்கு ஃபங்க்ஷன் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா x-1. இப்போ x இருக்கிற இடத்துல நம்ம -2 சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம். இப்போ இங்கே -2, -1 சேம் சிம்பிள் இருந்தால் அந்த சிம்பிள் அப்படியே போட்டுட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். 2-ஐயும் 1-ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். ஸோ -3 கிடச்சிருக்கா. ஸோ f(-2) உடைய வேல்யூ -3-னு கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ f(2) + f(-2) = f(2) உடைய வேல்யூ 4 + f(-2) உடைய வேல்யூ -3. ஓகே, ஸோ இப்போ 4 இங்கே +&- ஆகிடும். இங்கே 3-னு வந்துடும். 4-ல 3 போச்சுன்னா நமக்கு 1-னு கிடச்சிடும்.
இப்போ எஃப் ஆஃப் டூ ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூடைய வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1 கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.